எல்லாருக்கும் உனக்கு நீங்க பார்த்துட்டு இருக்குது அறிவும் தெளிவோம் சேனல் இந்த வாரம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேர்மையை குறிக்கோள கொண்ட துலாம் ராசி நேர்களை ராசி அதிபதி சுக்ரன் செவ்வாயோட பத்துல செஞ்சரிக்கிறதுனால பல்வேறு வளமான பலன்களை ஆடக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல இருக்க போகுது குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறதுனால நீங்க நினைத்ததெல்லாம் நடக்க போகுது கணவன் மனைவியிடே கடந்த காலங்கள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்க பிறருக்கு வ தந்த வாக்குறுதிகளை எளிதில காப்பாற்றும் பலம் உண்டாக போகுது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தப் தற்போது விலகி சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலமா இது இருக்கு பண வரவுகள் மிக திருப்திகரமாக இருந்து எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் உடல் நலம் சிறப்பாக இருந்து அனைத்து இடங்களிலும் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க தடைப்பட்ட காரியங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துல தொழில் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க போட்ட முதல எளிதில் எடுக்க முடியும் தொழில் ரீதியா இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே இப்போ விலகி மன நிம்மதி உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்காக நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய இருக்கு இந்த வாரத்துல பயணங்கள் மூலமா அனுகூலமான பலன்கள் அடைவீங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு உங்களோட திறமையை வழிகாட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இருந்த சம்பள பாக்கிகள் எல்லாம் தற்போது கிடைக்கிறதுனால உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் விலகி மன மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளை சற்று அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பரிகாரம் இந்த வாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யறது பாம்பு புற்றுக்கு பால் விடுவது நல்லது வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ராசி நியாய அநியாயங்களை பயமின்றி தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்ட விருச்சகராசினியர்களே உங்கள் ராசிக்கு ஏழில் புதன் ஒம்போதில் சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலம் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் சமாளிக்க முடியும் உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு சஞ்சரிக்கிறதுனால எதுலையும் தைரியத்தோட செயல்படக்கூடிய பலம் உங்களுக்கு இருந்தாலுமே தொழில் வியாபாரத்துல ஏற்படக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளால நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே கூட தடைபடக்கூடிய காலமா இது இருக்கு பண வரவு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் ஆறுல செஞ்சரிக்கிறதுனால பண விஷயத்துல சிக்கனத்தோட இருக்கிறது செலவுகளை குறைக்கிறது ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பாத்தோம்னா சூரியன் உங்க ராசிக்கு எட்டுல செஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்துல கட்டுப்பாடோட இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வர தூர பயணங்களை தள்ளி வைக்கிறது உத்தமம் குடும்பத்துல இனிய நிகழ்ச்சிகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துல தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலையாட்கள் வந்து சிறு சிறு நெருக்கடிகளை உண்டாக்கலாம் ஒவ்வொரு காரியத்திலையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்போங்க அப்படின்னா வேலை பழு கூடுதலா இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோட பணியையும் நீங்களே சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிலவும் நீங்க எவ்வளவுதான் சரியாக பணிபுரிந்தாலுமே இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லுவாங்க அதிகாரியிடம் பேசுகிற பொழுது சிந்தித்து பேசக்கூடிய காலமாக இது இருக்கு பரிகாரம் இந்த வாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வது சிவன் சலங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மை தரும் வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு சந்திராஷ்டமம் நாலு உங்களுக்கு இந்த வாரத்துல இருக்கு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை அஞ்சு பதிமூணு மணிலேந்து இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை மூணு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு தனுசு ராசி பல சாதனைகளை படைக்கும் வல்லமை கொண்ட தனுசு ராசி ராசியாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானமான அஞ்சுல சஞ்சரிக்கிறதுனாலையும் லாபஸ்தானத்துல கேது சஞ்சரிக்கிறதுனாலயே உங்களோட பொருளாதார தேவைகள் எளிதுல பூர்த்தியாகும் இப்ப வந்து ஏழுல சூரியன் எட்டுல ச செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போறது நல்லது குறிப்பா நெருங்கியவர்கள்ட்ட பேசுற போது பொறுமையோட பேசுறது முடிஞ்ச வரைக்கும் பிறர் விஷயத்துல தலையிடாம இருக்கிறது உத்தமம் வண்டி வாகன பராமரிப்புக்கு சில சில செலவுகள் செய்ய நேரிடும் காலமா இது இருக்கு இரவு நேரங்கள்ல பயணங்கள் மேற்கொள்வதை தள்ளி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகிறதுனால மன நிம்மதி உண்டாகும் எதுல சுறுசுறுப்பா செயல்படும் நிலை சமுதாயத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல உண்டு ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்வது இப்போதைக்கு உத்தமம் தடைப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்துல தொழில் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய காலமா இது இருக்கு உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வேலை பொழு இருந்தாலுமே அதுக்கான ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமும் இருக்கு பரிகாரம் இந்த வரணும்னு பாத்தீங்கன்னா சிவன் சிலங்களுக்கு போயிட்டு வர்றது முருக வழிபாடு செய்யறது நல்லது வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த வாரத்துல இருக்கு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை மூணு ஐம்பத்தி ஒன்பது மணிலிருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில நாலு பதினெட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கு மகர ராசி எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாம தைரியமா வாழும் மகராசினியர்களே உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானமான அஞ்சுல புதன் சஞ்சரிக்கிறதுனால ஆறுல சூரியன் சஞ்சரிக்கிறதும் சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு சற்று சுமூகமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய காலமா இருக்கு சுக்கரன் உங்க ராசிக்கு ஏழுல செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துல நிலவிய நெருக்கடிகள் எல்லாம் விலகி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பா இருக்க போது பணவரவுகள் திருப்தியா இருந்து எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வாரத்துல திருமணம் போன்ற சுப காரியங்கள் விரைவில் நடக்கக்கூடிய காலமா இது இருக்கு தொழில் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது ராசியாதிபதி சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல இருந்த கடந்த கால தேக்கங்கள் எல்லாம் விலகி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால எடுத்த வேலைகளை குறித்த நேரத்துல செய்து முடிக்க முடியும் உங்களோட உழைப்புக்கான பலனை வரும் நாட்கள்ல அடைய போறீங்க தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்க எதிர்பார்த்த வெளி உதவிகள் இப்போ கிடைச்சு மன நிம்மதியை உண்டாக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அதிகாரிகளோட ஆதரவு சிறப்பா இருக்கிறதுனால கடினமான பணிகளை கூட எளிதெழுத முடிச்சு நல்ல பேரை எடுக்கக்கூடிய காலமா இது இருக்கு உடன் வேலை செய்பவர்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் முழுமையா விலகி சுமூகமான சூழ்நிலை உண்டாக போகுது பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவது துர்க்கையம்மனுக்கு ராகு காலத்துல அர்ச்சனை செய்யறது ரொம்பவே நல்லது வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த வாரத்துல எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை நாலு பத்தொன்பது மணிலிருந்து இருபத்தஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை நாலு ஐம்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இருக்கு கும்பராசி அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்ட கும்பராசினியர்களே ராசிக்கு மூணுல ராகு ஆறுல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எதுலையும் தைரியத்தோட செயல்பட போறீங்க குரு பகவான் மூணுல சஞ்சரிக்கிறதுனால பணம் பரிமாற்ற விஷயங்கள்ல ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலுமே உங்களோட தனித்திறமையால எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் புதன் நாளில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்துல கடினமான பணிகளை கூட சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சு கொள்றது சிக்கனத்தோட இருக்கிறது வீண் பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது நல்லது மனைவி மனைவி பிள்ளைகளோட ஆரோக்கியத்துல முக்கியத்துவம் தருவது ரொம்பவே நல்லது மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது தூர பயணங்கள் மூலமா அனுகூலமான பலன்கள்ல பெற போறீங்க உத்தியோகத்துல இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம பணியில சிறப்பா செயல்பட முடியும் போட்டிகள் நிலவினாலுமே அனைத்தையும் சமாளித்து போட்ட முதல எடுக்க போறீங்க உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சு மன நிம்மதியை உண்டாக்கும் சக ஊழியர்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தற்போது குறைந்து நிம்மதி உண்டாகக்கூடிய காலமா இருக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்தில் விரும்பிய மாற்றங்கள் உண்டாகி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கு பரிகாரம் என்ன இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க வியாழக்கிழமை தட்சிணமூர்த்திக்கு தீபம் ஏற்றுங்க வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மீனராசி பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளா விளங்கும் மீனராசி நேர்களே ராசி அதிபதி குரு பகவான் ரெண்டுல வலுவா சஞ்சரிக்கிறதுனால நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் ராகு ரெண்டுலையும் சூரியன் நாளிலையும் சஞ்சரிக்கிறதுனால பேச்சில பொறுமையோட இருக்கிறது சில நேரங்கள்ல உணர்ச்சி வசாப்படாம நிதானத்தோட செயல்படுவது ரொம்பவே நல்லது உங்களோட பொருளாதார நிலை சிறப்பா இருக்கு அப்படின்னாலுமே தேவையற்ற அலைச்சல் காரணமா இருக்கிறது கூட அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உங்க ராசிக்கு அஞ்சில் சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் இனிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது தொழில் வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்போ வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி புதிய திட்டங்களை போட்டு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்கத்தோட உதவி மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உரிய நேரத்தில் கிடைச்சி மகிழ்ச்சி உண்டாகும் வேலையாட்கள் வைத்த கோரிக்கைகளை வந்து எளிதில் நிறைவேற்ற முடியும் உங்களால் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும் உங்களோட திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களால் செய்ய முடியாத பணிகளை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சு நல்ல பேர் எடுப்பீங்க பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது வெற்றி தரும் நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்னோட எஃபோர்ட்டை மதித்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னும் வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே